ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தர்பார் படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், ஏஆர் முருகதாஸ், அனிருத் அண்ட் ரஜினிகாந்த். ரொம்ப எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்ட காம்போ அது. ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஆன்லைன் சோஷியல் மீடியாஸில் அந்த ஒரு பஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு, என்ன வரப்போகுது, அவுட்புட் என்ன வரப்போகுதுன்னு. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து, அவங்க ஆக்சுவலாக ட்ரெய்லரில் இருந்து அந்த ஃபஸ்ட் லுக், செகண்ட் லுக், அந்த இப்போ ரிலீஸ் வரைக்கும் லுக்ஸ் விட்டதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகலை. சம்திங் எதுவும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப டூ கமர்ஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மைண்ட் தாட்டோட தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ உள்ளே போகிறோம். உள்ளே போகிறப்ப வந்து அப்படி தலைவர் என்ட்ரியை பார்த்தோன்னே வேறு லெவல் கூஸ் பம்ப்ஸுங்க. சத்தியமாக சம என்ட்ரி. அந்த ஃபைட் சீன்லேருந்து தலைவரோட வாக்கிங் ஸ்டைல்லேருந்து எல்லாமே சம மாசாக இருந்துச்சு. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நீங்கள் அது விண்டேஜ் தலைவர், அது விண்டேஜ் இல்லைன்னா தலைவர் வந்தாலே ஒரு 50 அடிக்கிறாரு, ஒரு 40 அடிக்கிறாரு, அந்த மாதிரி நீங்கள் தலைவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணினே இந்த படத்துக்கு போகலாம். அதே மாதிரி முருகதாஸ் டச்சு கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப கிளாஸியாக போயிருச்சு, அவ்வளோ யோகி பாபுவோட காமெடியாக இருக்கட்டும், நயன்தாரா சும்மா அப்பப்போ வந்துட்டு போகிற அந்த சின்ன சின்ன ரோலாக இருக்கட்டும், ப்ளஸ் நிவேதா தாமஸ் அவங்க ரொம்ப சூப்பராக, அதாவது ரஜினிகாந்தோட டாட்டராக நடிச்சிருக்காங்க, அவங்களோட ரோலும் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்தளவு. அதே மாதிரி அனிருத் மியூசிக் சொல்ல வேணால், பெஸ்ட் திங் ஹேப்பன்ட் இன் தர்பார் வந்து அனிருத்தோட பிஜிஎம் தாங்க. ஒவ்வொரு சீன்லேயும் தலைவர் அப்படி கண்ணாடி போட்டு அப்படி நடந்து வரப்போ அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே வரப்போ தியேட்டரே அப்படியே கொந்தளிக்குது. தர்மதாஸ் சார் சொன்ன மாதிரி ஒரு டாம் அண்ட் ஜெரி கேம் மாதிரி செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஓரளவு ஓகே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு எமோஷ்னல் சீன் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. யார் ரஜினி சார் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, தார் மாறுங்க. சினிமோட்டோகிராஃபி அந்த இடத்துல வேறு லெவல் சினிமோட்டோகிராஃபி. அண்ட் அந்த இடத்துல பிஜிஎம் அனிருத் மாஸ் பண்ணிட்டாரு. செகண்ட் ஆஃப் அந்த எமோஷனல் மூமெண்ட்டை முடிஞ்ச உடனே படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் லேக்காக, கொஞ்சம் ட்ராகாக இருக்குது படம். என்ன தான் நமக்கு தெரியும் ஃபைனல் அவுட்புட்டு தான் வரப்போது, இவங்க ரெண்டுத்துக்கு ஃபைட் வரப்போது, அதுனால் கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சிருந்துருக்கலான்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. 70 வயசில் அந்த செகண்ட் ஆஃபில் ஒரு போர்ஷன் இருக்குங்க, ஒரு எக்ஸசைஸ் போர்ஷன், வேறு லெவல் மாஸ் காமிச்சிட்டாரு. செம்ம இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக. நிவேதா தாமஸோட அந்த வீடியோ கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாங்க, செம்ம கேட்சியாக இருந்துச்சு, ரொம்ப மனசு உருகிருச்சு அப்படியே அந்த வீடியோ பார்க்குறப்ப. மூவி ஃபார் ஃபேன்ஸ் அண்டு யங்ஸ்டர்ஸுங்க. பசங்களோட போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மாஸ்க் காமிச்சிட்டு வெளியே வரலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போங்க, படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பட் ஃபேமிலினா கொஞ்சம் 50-50 தான் சொல்லுவேன். ஓவரால் தர்பார் டோட்டல் ஃபேமிலி என்டர்டெயினர் வித் ஃபுல் ஆக்ஷன் பேக் அண்ட் டோட்டல் ரஜினிசம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க, எல்லோரும் விண்டேஜ் தலைவரை காட்டுறேன் விண்டேஜ் தலைவரை காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க தலைவரை யாரும் காட்ட மாட்டீங்க. விண்டேஜ் தலைவர் விண்டேஜ் தலைவர் ஓகே, படம்லாம் வந்துருச்சு, இப்போ அடுத்த படமும் கமர்ஷியல் படம் தான் சிவா சாரோட. ஸோ இப்போ இருக்கிற தலைவர் யார் காட்ட போகிறான்னு தெரில. அந்த தலைவர் ஆக்சுவலாக அந்த பாலிடிக்ஸ் மீடியில் ஒரு ஸ்டேஜில் பேசுவார், அந்த ஒயிட் கலர் குர்த்தா போட்டு கிளாஸ் போட்டு வச்சுட்டு நான் அரசியலுக்கு வருவது உறுதின்னு சொல்லி சொல்லுவார். அந்த கூஸ்பம்ப் மொமெண்ட் யார் க்ரியேட் பண்ண போகிறான்னு தெரில. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.